நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு அணையிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் 5700 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும். நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ந்து பெய்து வருவதால் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாவட்டத்தின் பிரதான அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் பிசான சாகுபடி நடந்து வருவதால் விவசாய தேவைக்காக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே திருக்குறுங்குடி களக்காடு வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 52.25 அடி கொள்ளளவு கொண்ட கொடுமுடியாறு அணை அமைந்துள்ளது. தற்போது பெய்த மழையின் காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்நிலையில் பிசான சாகுபடிக்காக கொடுமுடியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். அணையிலிருந்து வினாடிக்கு 100 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 7/3/2022 முடிய தண்ணீர் பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் வட்டங்களில் உள்ள வள்ளியூரான்கால், படலையார்கால் மற்றும் ஆத்துக்கால் ஆகியவற்றின் மூலம் மொத்தம் 5780 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் சித்திக் மற்றும் திமுக ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஜோசப் பெல்சி, பி.சி. ராஜன், சுடலை கண்ணு, ஆரோக்கிய எட்வின் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.